நாடு முழுவதும் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். உத்தராகண்ட் தலைநகர் டேராடூனில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அடிக்கல் நாட்டியதுடன் முடிவடைந்த பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். பாதுகாப்பான சுமூகமான பயணத்தை உறுதி செய்யும் வகையிலும் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலும் சாலை கட்டுமான மேம்பாட்டு திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கும் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். கங்கை ஆற்றின் குறுக்கே லட்சுமண ஜூலா அருகே அதிநவீன பாலம் கட்டும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். மேலும் முடிவடைந்த பல திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் உத்தராகண்டில் தற்போது மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் முடிவடையும் போது பத்ரிநாத் யாத்திரை மிகவும் சுலபமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் என்றும் கூறினார். புதிய வழித்தடங்கள் காரணமாக அந்த பிராந்தியத்தில் ஆன்மீக சுற்றுலா ஊக்கம் பெறும் என்றும் அவர் கூறினார். உத்தராகண்ட் மாநிலத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேல் மத்திய அரசு ஒதுக்கி மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். உத்தராகண்டில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பல 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவர்கள் மலைப்பகுதி மற்றும் எல்லைப்பகுதி உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் கவனம் செலுத்தாமல் புறக்கணித்ததாக பிரதமர் குறை கூறினார். 1,00,000 கோடி ரூபாய் से அதிக 1,00,000 கோடி ரூபாய் से அதிக 1,00,000 கோடி ரூபாய் से அதிக பரியோஜனாயே ஸ்வீகிருத் கீ ஹே. பிரதமர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பங்கேற்றார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி இருப்பதால் மாநிலம் பல்வேறு துறைகளிலும் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தில்லி டேராடூன் பொருளாதார வழித்தடத்தின் மாதிரியை பிரதமர் பார்வையிட்டு ஆய்வு செய்தாா்.